Hi guys, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் வந்து கேக் மிக்ஸ் ஒரு பேக்கெட் இருக்குது. இதை வச்சு ஒரு பர்த்டே கேக் பண்ண போகிறோம். என்னோடய சிஸ்டர்லாக்கு வந்து நல்லா கேக் பண்ண தெரியும். ஸோ அவங்க பேபிக்காக இப்போ ஒரு பர்த்டே கேக் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஓவன் கிடையாது, ஓவன் இல்லாமல் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம எக்கு போட்டும் பண்ணலாம், எக்லெஸ்ஸாகவும் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு 3 எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்செல்லாம் எப்படி கேக் பண்ணுறது, நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேக்கெட் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓவனில் வைக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்கெல்லாம். பேக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேக் இருக்குது. ஸோ இது வந்து வெனிலா மிக்ஸ், இது வந்து ரா அன்ரிஃபைன்ட் சுகர். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் வந்து இந்த ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அரைச்சி சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு, இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெனிலா கேக் மிக்ஸ் வந்து சேர்த்த போகிறோம். சுகர் 1 கப் இருந்துச்சு, இது வந்து 2 கப் இருக்குது. ஸோ அதையும் கொட்டிக்கலாம். நாங்கள் 2 கப்புமே சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேயில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் வச்சாச்சு. இப்போ இந்த கப்பில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஓவன்லேயும் பண்ணல, ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணல. ஸோ கேக் பண்ணுறதுக்குன்னு இவங்க ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க. இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ண போகிறோம். இது ஹீட் ஆகிற கேப்பில் போய் நம்ம கேக் மிக்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக்க போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அது ஹீட் ஆகட்டும், இப்போ வந்து கேக் பண்ணுறதுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் 3 எடுத்திருக்கோம். இப்போ அந்த எக்கை நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்திக்கணும். இப்போ ஆயில் சேர்த்திட்டோம். ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் மிக்ஸ் சேர்த்திடலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே பக்கமாக தான் ரொட்டேட் பண்ணி நான் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கோம், அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரேயில் இப்போது எல்லாமே அதில் ஊற்ற போகிறோம். ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா ஓட்டோட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள், அதுக்காக கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அந்த ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை வைக்க போகிறோம். ஓவனில் வைக்கிறதுக்கு அதுலேயே வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு வெயிட்டும் வச்சிட்டோம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஒரு 35 minutes எல்லாம் ஆகும்போது எப்படி இருக்குது திறந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்போது நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது பாருங்கள், நடுவில் மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 40 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக கேக் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இது ஃபுல்லாக வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தாங்க. அப்படி வேகலை அப்படின்னு இருந்தால் இதில் ஸ்டிக்கில் வந்து ஒட்டும். இப்போ வந்து கேக் எல்லா சைடுமே வெந்திருக்கு, எல்லா சைடுமே குத்தி பார்த்தாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நாங்கள் இதை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக வந்துச்சு. என்னோடய சிஸ்டர்லாம் வந்து எல்லா டைப் கேக்குமே பண்ணுவாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேக் மிக்ஸில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பவுல், பிளைடெல்லாம் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு கூல் பண்ணாங்க, ஏன்னா ஹீட்டாக இருந்தால் மெல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்ரீம் இல்லாமையும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம், பட் பர்த்டேங்கிறனால க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுலில் கொஞ்சம் க்ரீம் சேர்த்து, அது கூட இது வந்து வெல்வெட்டி வெண்ணிலா ஃப்ளேவர், ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ணி நல்லா க்ரீம் வந்து அழகாக வந்துச்சு. ஸோ க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பண்ணாங்க, அப்போ தான் இந்த மாதிரி க்ரீம் வந்துச்சு. இப்படி மடிஞ்சு மடிஞ்சு க்ரீம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இனி கேக்கில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். கேக் வந்து கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு கட் பண்ணியாச்சு, அதுக்கு கீழே இப்போ 3 layer கேக் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சுகர் சிரப் எடுத்து இந்த லேயர் ஃபுல்லாக நனையிற மாதிரி அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணணும். நாங்கள் லாஸ்ட் லேயரில் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் போட்டிருக்கோம், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக. அதுக்கு மேலே லேயர் வச்சாச்சு. அதே மாதிரி அடுத்த லேயர்லேயும் சுகர் சிரப் போட்டு க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு மேலே இருக்கிற லேயரும் வச்சாச்சு. இது மேலேயும் சிரப் போட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறோம். கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இனி டிசைன் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற க்ரீமில் ஃபுட் கலர் சேர்த்து நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கலர் சேர்த்து டிசைன் பண்ண போகிறோம். இவங்க நிறைய டிசைனில் கேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனில் வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆத்மியா பேபிக்கு தான் பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஆத்மியா. கேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை மார்னிங் வந்து நம்ம கேக் கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஆத்மியா குட்டி வந்து பர்த்டே கேர்ள் கேக் கட் பண்ண போகிறாங்க. ஆத்மியா குட்டிக்கு நிமா பேபியை ரொம்ப பிடிக்கும். அவள் யாரும் சொல்லாமே கேக் ஊட்டி விட்டா. நிமா பேபிக்கும் கேக் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது கேக்கு. இப்படி தான் நாங்கள் பர்த்டேக்கு கேக் வந்து ரெடி பண்ணோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. கேக் வந்து சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.